ஹாய் கைஸ், இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் முடிஞ்சது, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வெறும் செர்ரி பூவாக பூத்துருக்கும். அதை பார்க்க நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா கொண்டாடுவாங்க அது செர்ரி பூ வச்சு. ஸோ அந்த பூ நிறையா பூத்துருக்கு, அந்த பூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் காட்டுறேன். ஆக்சுவலாக கைஸ் தான் செர்ரி ஃபுல்லாக பூத்துருக்குங்களா? இதான் படத்தில் இடம் காட்டுறது, ஃபாரினில் இருக்கும் அதிகமாக. இது வந்துட்டாவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு பூவே பூக்க ஆரம்பிக்கும். இந்த மரத்துலேயே எந்த இலை எதுவுமே அதெல்லாம் காஞ்சி போயிருக்கும். இப்போ தான் பூ பூத்துருக்கு, இது அப்படியே ஃபுல்லாக என்ன லீஃபாக மாதிரி பழமாக மாற ஆரம்பிச்சிடும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, பட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் டெய்லி இன்ன வரைக்கும் மேக்ஸிமம் டிகிரி வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்னும் குளிர் அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏன் அப்படின்னா வின்டரில் வந்து ரொம்ப குளிர் பனி கொட்டும் போது எந்த செடியிலுமே இலையெல்லாம் இருக்காது, எல்லாமே கொட்டிடும். இப்போ பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக இலையே இருக்காது, எல்லா இலையுமே கொட்டிடும். கொட்டிட்டு இப்போ தான் பூ பூத்து ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க இந்த ஆட்டம் இந்த பூவுற சீசன் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா பூ வந்துச்சுன்னா அடுத்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். செடி மட்டும் பூ மட்டும் பூக்கிறதுல எல்லா இலையுமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு க்ரீனிஷாக வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த மேலே உள்ள டாப் எல்லாம் உங்களுக்கு நிறைய பூத்துருக்கும், பட் எல்லாமே அந்த பனியில் காஞ்சு போனது. இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும், எல்லா செடியுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் பாருங்கள், அந்த மரம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டிடுச்சு. அதெல்லாம் இனிமேல் தான் இலையெல்லாம் தலைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சில மரம் வந்து அடர்த்தியாக இருக்கிறது மட்டும் அப்படியே இலையெல்லாம் இருக்கும். இதான் என்னோட வீட்டோட அவுட் சைடு கார்டன். பார்த்தீங்களா, எல்லாமே பூத்துருக்குது, எல்லா செரி செடி எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லா ஃப்ளவருமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வின்டரில் எதுவுமே இருக்காது, எல்லாமே இலையெல்லாம் கொட்டி போயிருக்கும், ஆரம்பிச்சிருச்சு. I can't forget that.